இது தமிழ்வான் ஃபிலிம் சேனல் சேனலில் இப்போ வந்து நிறைய பேர் எங்கிட்ட நிறைய பிளான்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவை பார்த்து என்கிட்ட நிறைய பேர் ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அவங்க எல்லாருமே இன்னும் ரெகுலராக எனக்கு நிறைய பிளான் பிளான்ஸ் வேணும் அதுவும் உங்ககிட்ட ரொம்ப சீப்பான ரேட்டில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விதத்தில் வந்து நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த நான் வெயில் காலத்தில் வந்து பிளான்ட்டு கிடைக்காது நான் வந்து கரெக்டாக ஜூன் மாதத்துலேருந்து நான் உங்களுக்கு பிளான்ட்டு சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பிளான்ஸ் எல்லா பிளான் சுமே வந்துருச்சு நீங்கள் எந்த பிளான்ஸை கேட்டாலும் நம்மக்கிட்ட வந்து இருக்குது ஒரு சில பிளான்ஸ் வந்து ஒரு சில சீசன்ஸில் வந்து வைக்கக்கூடாது அந்த மாதிரி பிளான்ஸை மட்டும் நான் வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்க மாட்டேன் அந்தந்த சீசனில் அந்தந்த அந்தந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாமே நான் வந்து அனுப்பி வைப்பேன் இப்போ வந்து நம்மக்கிட்ட என்னென்ன பிளான்ஸ் வந்து வந்திருக்கு என்னென்ன பிளான்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான எந்த பிளான்ஸ்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கிடலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரெட் கலர் வாட்ரேப்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு செடி சரிங்களா நாட்டு செடி அதிலே வந்து ஒட்டு கட்டின செடியாகவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு வருஷத்தில் காய்க்கும் நீங்கள் இதையுமே நீங்கள் வந்து தோட்டத்தில் வந்து வைக்கலாம் இது வந்து எந்த ஒரு மரபணு மாற்றமும் செய்யப்படலை இது வந்து உடம்புக்கு எந்த ஒரு கெடுதலுமே விளைவிக்காது அப்படி ஒரு பிளான்ட் தான் இது வந்து வாட்ராப்பிளே வந்து பிங்க் கலர் இருக்குது ரெட் கலர் இருக்குது ஒயிட் கலர் வாட்ராப்பிள் இந்த மாதிரி மூணு கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு எந்த வாட்ராப்பில் வேணுமோ அந்த பிளான்ட்டை வந்து நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலான்னா நீங்கள் வாங்கிக்கிடலாம் அப்புறம் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் அனுப்பி வைக்காத ஒரு பிளான்ட்டு அது என்ன பிளான்ட்டு அப்படின்னா இது வந்து கிராம்பு அதாவது நம்ம வந்து வீட்டில் நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லீஃபு ஒரு லீஃப்னு சொல்ல முடியாது இதுலேருந்து இந்த கிராம்பு எல்லாமே எடுக்கலாம் அப்படி ஒரு பிளான்ட்டு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு வெரைட்டி பிளான்ட்டு கிராம்பு செடி இந்த செடி உங்களுக்கு வேணுன்னாலுமே இதுவுமே நம்மக்கிட்ட கிடைக்கும் வாங்கிக்கோங்க இதுக்கு முன்னாடியே நான் வந்து மா பழா கொய்யா மாதுளை சப்போட்டா இது எல்லாமே நான் அனுப்பி வச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த மாதிரி பிளான்ட்டுமே தொடர்ந்து நம்மக்கிட்ட வந்து கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சவப்பு கொய்யா இலையே வந்து பார்த்திங்கன்னா சவப்பு கலரில் இருக்கும் இதுவுமே நாட்டு வெரைட்டி ஹைப்ரிட் வெரைட்டி வந்து கிடையாது நாட்டு வெரைட்டி அதிலே வந்து ஒட்டு கட்டின பிளான்ட்டு இதுவுமே வந்து சீக்கிரமே காய்க்கும் இதையுமே நீங்கள் மாடித்தோட்டத்தில் வைக்கலாம் ரொம்ப ஈஸியாகவே வளரக்கூடிய ஒரு பிளான்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பிளான்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு செண்பகப்பூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செண்பகப்பூவோட பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹைட்டாகவும் ரொம்ப சூப்பரான வெரைட்டியாகவும் இருக்குது இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மரபணு மாற்றம் செய்யப்படலை இந்த செடியுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் பாருங்கள் ஒட்டு கட்டியிருக்காங்க ஒட்டு கட்டியிருக்க பிளான்ட்டு மாதிரி பிளான்ட்டு நீங்கள் வாங்குனீங்கன்னா இது வரைக்கும் மண்ணு நல்லா மூங்குற மாதிரி எந்த இடத்துல கட்டியிருக்காங்களோ அதுக்கும் மேலே நல்லா முங்குற மாதிரி வச்சிங்கன்னா அந்த பிளான்ட்டு செம்ம க்ரோத் இருக்கும் இதையுமே நீங்கள் மாடி தோட்டத்தில் வைக்கலாம் இதுவுமே ரொம்ப சீக்கிரமே பூ பூக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு இதுவுமே நம்ம இந்த வெரைட்டியும் நம்மக்கிட்ட வந்து கிடைக்கும் எல்லா பிளான்ட்டுமே சொல்ல போனால் நல்லா ஹெல்த்தியாகவே இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை செடி இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெத்தலை செடி நம்ம வீட்டு முன்னாடி நம்ம வைக்கக்கூடிய பிளான்ட்டு இது வந்து இதுலேருந்து நமக்கு நிறைய ஆக்சிஜன் கிடைக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு இந்த பிளான்ட்டுமே நம்மக்கிட்ட வந்து கிடைக்கும் எந்த பிளான் வேணுமோ அந்த பிளான்ட்டோட லிஸ்ட்டு வந்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்னு பாருங்கள் பிளான்ட்டு எந்த ஒரு பிளான்ட்டு நீங்கள் வாங்கினாலும் வாங்கி ஒரு ஒரு வாரத்துக்கு நிழல்லே வைங்க எந்த ஒரு காரணத்துக்கு கொண்டும் வெயில் வைக்காதீங்க ஏன்னா அந்த அளவுக்கு வெயில் அடிச்சிட்ருக்கு ஸோ அந்த மாதிரி வைங்க இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் சர்வ சுகந்தின்னு சொல்கிறது இது வந்து பிரியாணி லீஃப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இன்னொன்று இந்த லீஃபுமே இது வந்து நமக்கு கிடைக்கும் இது கேரளா சைடு இந்த பிளான் இந்த 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 லீஃபில் எல்லாத்துலேயுமே தெரளி அதாவது இலையப்பம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி உள்ள இதெல்லாம் இந்த இலையில தான் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுவாங்க அது வந்து ரொம்ப ஸ்வீட்டாகவும் திருப்பி நோய் எதிர்ப்பு சக்தியையும் அந்த ஜீரண சக்தியையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு வந்து சர்வ சுகந்தி இந்த பிளான்ட்டும் நம்மக்கிட்ட வந்து கிடைக்கும் அதாவது பிளான்ட் பிளான்ட்டோட ரேட் எல்லாமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன் எனக்கு வாட்ஸ்அப் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் ஸ்க்ரீனில் வந்து உங்களோட வாட்ஸ்அப் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை உங்களுக்கு நான் கொடுத்துறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேணுங்கிற பிளான்ஸ் வந்து இங்கேருந்து அனுப்பி வைக்கிறேன் நான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒ பதியம் போட்ட பிளான்ட்டு ஒட்டு கட்டின பிளான்ட்டு பதியம் போட்ட பிளான்ட்டு அந்த மாதிரி பிளான்ட்டில் காய் வந்திருக்கு ஏற்கனவே நான் ஒரு கொய்யா மரம் வீடியோ வந்து ஏற்கனவே நான் போட்டிருந்தேன் கொய்யா மரம் பதியம் பதியம் கட்டுற இடத்துலருந்தே வீடியோ போட்டிருந்தேன் அதாவது ஒரு இப்போ ஒரு ஆரஞ்சு மரம் இது வந்து இது ஆரஞ்சு கன்று இது வந்து எப்படின்னா பதியம் கட்டுவோம் பதியம் கட்டுறோன்னா நல்லா பெரிய மரமாக வளர்ந்துருவா வளர்ந்து வந்துட்டுருக்கும் பூ பூத்து காய் வந்துட்டுருக்கும்ல அந்த டயத்தில் பூ பூக்கிற டயத்தில் வந்து நம்ம வந்து பதியம் கட்டணும் அப்படின்னா இந்த இப்படி வளச்சி தான் பதியம் கட்டுவாங்க அப்படி வளைச்சி இந்த இடத்துல வந்து பதியம் கட்டியிருக்காங்க கட்டியிருக்க அந்த பிளான்ட்டில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா மேலே வந்து பூ வந்துருக்கு இது வந்து பிளான்ட் நல்லா க்ரோத் ஆகி வர டயத்தில் வந்து இது வந்து மேலே வந்து காய் வந்துருச்சு அப்படிங்கும் போது இது வந்து பதியம் போட்ட பிளான்ட்டு இதில் வந்து மரபணு மாற்றம் எதுவும் கிடையாது விலங்கினங்களோட செல்களை எதுவும் செலுத்தலை அப்படி ஒரு ஹெல்த்தியான பிளான்ட் தான் என்ன பிளான்ட்டுனா ஆரஞ்சு பிளான்ட்டு இந்த மாதிரியான ஹைப்ரிட் வெரைட்டி இல்லாத பிளான்ட்ஸ் தான் நம்மகிட்ட கிடைக்கும் சப்போஸ் ஹைப்ரிட் ஆப்பதையும் தவிர எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படிப்பட்ட பிளான்ட் வந்து நமக்கு ஹெல்த்துக்கு நல்லது இல்லை இது வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே எல்லாத்துக்கும் அனுப்பி வச்சு நிறைய பேர் வீட்டில் இப்போ வந்து பெப்பர் இதை மாதிரி அரும்பு எடுத்துருச்சு அப்படிங்கிறத நம்மக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ளாண்ட்டு தான் இது வந்து பெப்பர் ப்ளான்ட்டு இதுவுமே நம்ம வந்து வீட்டில் தொட்டிலேயே வைக்கக்கூடிய ஒரு பிளாண்ட்டு இதுவுமே மரபணு மாற்றம் ஒன்றும் செய்யப்படலை இதுவுமே பதியங்கட்டி எடுத்த ப்ளாண்ட்டு தான் இன்னும் நிறைய பேர் பூக்கள் வெரைட்டியில் ஒரு சிலவங்க கேட்டுகிட்டு இருக்காங்க எனக்கு அடினியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு ப்ளாண்ட்டு தான் இது வந்து அடினியம் பிளாண்ட்டு இது நம்ம ஏற்கனவே பார்த்தேன் அதே சோப்பு கொய்யா பிளான்ட்டு தான் இந்த பிளான்ட்டு வந்து ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு பேர் நம்ம இது பிளான்ட்டெல்லாம் ஆர்டர் கேட்குறதுக்கு முன்னாடியே நம்மக்கிட்ட வந்து ஆர்டர் நான் போ இப்போ இப்போ அனுப்பலன்னு சொல்லும்போதே அவங்க வந்து அவங்களாவே அமௌண்ட்டு பே பண்ணி அவங்க வந்து எனக்கு இப்போவே பிளான்ட்டு வேணும்னு சொல்லி கேட்டு இப்போவுமே இது பண்ணி வச்சுருக்காங்க ஆர்ட்ரு கேட்டு வச்சுருக்காங்க அப்படி ஒரு பிளான்ட்டு திருப்பி இது வந்து என்ன என்ன பிளான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேஷன் ஃப்ரூட்டு என்றைக்குமே நம்ம இளமையாவே இருக்கிறதுக்காகவோ நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் ஸ்கின் ப்ராப்ளம் எதுவும் வராமல் தடுக்கிறதுக்குண்டாக நம்ம வந்து வீட்டில் வந்து பேஷன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ட் வளர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன் இன்னொன்று பேஷன் ஃப்ரூட்டும் கிருஷ்ணகமலம் அப்படிங்கிறது ஒன்று அப்படின்னு வந்து சொல்லியிருப்போம் ஆனால் கிருஷ்ணகமலங்கிறதுல வந்து பூ மட்டுமே பூக்கும் பேஷன் ஃப்ரூட்டுங்கிறதுல அதே சேம் டைப் பூ வரும் ஆனால் இதில் பேஷன் ஃப்ரூட்டில் மட்டுமே காய் வரும் அப்படி ஒரு பிளான்ட்டு தான் அந்த பிளான்ட்டு இது வந்து ஒரு கொடி வெரைட்டி நம்ம வந்து நல்லா ஒரு ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டின்லேயோ டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர்லேயே இந்த வச்சோன்னா இந்த பிளான்ட் வந்து லைஃப் லாங்காக இருக்கும் ஒரு தடவை வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த தா அந்த காம்பு வந்து அந்த இடத்துல இருந்து திருப்பி திருப்பி நமக்கு வந்து காய்களை வந்து கொடுத்துட்டே இருக்கும் இதுக்கு உள்ளே உள்ளதை மட்டும் நம்ம வந்து இந்த பழம் சாப்பிடுவோம்ல அதை மாதிரி உள்ளே இருக்கிறத மட்டும் எடுத்து ஜீனி போட்டு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது இந்த மாதிரியான பிளான்ட்டு இதுவுமே நார்மல் வெரைட்டி தான் ஹைப்ரிட் வெரைட்டி கிடையாது அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிராம்பு பிளான்ட்டு ஏற்கனவே நான் உங்களுக்கு கிராம்பு பிளான்ட்டு காமிச்சேன் இது வந்து கிராம்பு பிளான்ட்டு நிறைய பேர் கிராம்பு வேணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க இது எல்லாமே நான் இப்போ காமிச்ச வெரைட்டி எல்லாமே நம்ம மாடி தோட்டத்திலே வந்து ஈஸியாக வந்து வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு வெரைட்டி உங்களுக்கு இதில் எந்த பிளான்ட் வேணும் அதுக்கப்புறம் மாப்பிளா கொய்யா மாதுளை சப்போட்டா இதில் எல்லாத்துலேயுமே நாட்டு வெரைட்டி பிளான்ட்டு எல்லாமே கிடைக்கும் இதை தவிர உங்களுக்கு வேறு எதாவது பிளான்ட்டு வேணுனாலும் அதோட லிஸ்ட்டையுமே எனக்கு கொடுங்க இதை தவிர கிரேப்ஸ் பிளான்ட்டு இதுவுமே நம்மக்கிட்ட வந்து கிடைக்கும் அப்புறம் செம்பருத்தி வெரைட்டி ஒரு சில ஆட்கள் வந்து கேட்டு கேட்டுட்டு இருந்தீங்க அந்த மாதிரியே பிளான்ஸுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் என்ன பிளான்ட் வேணுமோ எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பான முறையில் காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேணுங்கிற பிளான்ட்டு உங்களுக்கு வேணுங்கிற டயத்தில் வந்து அனுப்பி வைப்போம் அதுவும் நம்மக்கிட்ட வந்து இந்த நானூறுரூபா ஐநூறுரூபா அந்த மாதிரி வெரைட்டி எந்த பிளான்ட்டுமே கிடையாது எல்லா எல்லா பிளான்ட்டுமே நம்மக்கிட்ட வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் இருக்கும் அதை மாதிரி வந்து நான் வந்து பிளான்ட்டோட ரேட் அதிகமாக வச்சு கொரியர் சார்ஜஸ் ஃப்ரீ இந்த மாதிரி எதுவுமே நான் வந்து சொல்ல மாட்டேன் எனக்கு வந்து நீங்கள் பிளான்ஸுக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுத்தா போதும் நீங்கள் கம்மியான ரேட்டில் எனக்கு கொரியருக்குள்ள அமௌண்ட் கொடுத்தா போதும் அது மட்டுமே கொடுத்தா போது உங்களுக்கு சேஃப்டியாக வந்து உங்கள் கையில் கொடுக்குற வரைக்கும் நம்மளோட பொறுப்பு ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நினைந்துருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே கம்மியான ரேட்டில் நல்ல தரமான பிளான்ஸை வாங்கி யூஸ் பண்ணட்டோம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்